குட் மார்னிங். ஒரு மின் அமிலத்துக்கும் வெண்காரத்துக்குமான நியமிப்பை பற்றி ரெண்டு மூன்று வகுப்புக்கு மேல பார்த்து கொண்டிருக்கோம். அதுல உங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருந்தாலும் இப்ப நாங்கள் பார்க்க போற ஒரு மின்காரத்துக்கும் வெண் அமிலத்துக்குமான நியமிப்பை நீங்கள் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னால் ரெண்டு தொழிற்பாடுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஒரு மின்னமிலத்தை வெண்காரத்தால் நியமிக்கக்குள்ள என்ன மாதிரி நடத்தை இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மின்காரத்தை வெண்ணமிலத்தால் நியமிக்கும் நடத்தை இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அந்த பகுதியோருக்கா பார்த்து கொண்டோம். இப்போ அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய நியமிப்பு வந்து ஒரு மின்கார வெண்ணமில நியமிப்பு. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வெண்ணமில மின்கார நியமிப்பு. வெண்ணமில வெண்ணமில மின்கார நியமிப்பு. வெண்ணமில மின்கார நியமிப்பு. இதுல நான் உங்களுக்கு சொன்னான் மின்காரமாக அமோனியம் ஹைட்ரோக்சைடையும் வெண்ணமிலமாக எச்சியலையும் பயன்படுத்த சொல்லி. சரியா, கவனிச்சுக்கொள்ளுங்கள். நியமிப்பு குழுவைக்குள்ள சைவதசம் ஒரு எண் 25 சென்டிமீட்டர் கனம் 25 சென்டிமீட்டர் கனம் அமோனியம் ஹைட்ரோக்சைடு கொண்டதாக கரைசல கருதிக்கொள்ள. அதாவது ஆரம்பத்தில் சைவதசம் ஒரு எண் சரிவுடைய அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல்ல 25 சென்டிமீட்டர் கனம் நியமிப்பு குழுவைகள் இருக்கு. இது சைவதசம் ஒரு எம் எச்சியல்லால சைவரசம் ஒரு எம் எச்சியல்லால நியமிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கருத சொன்னா. இப்ப நீங்கள் கேள்வி கொஞ்சம் போட்டிருந்தா இந்த கேள்விகளுக்கு விடை எடுத்திருந்தால் நான் இதுல கன நேரம் மினக்கட வேண்டிய அவசியம் இருக்காது. சரிதானே, ஏற்கனவே படிச்ச பிஹெச்கான்ற கேள்விகளும் மாதிரிதான் இந்த கேள்விகளும் போய்கொண்டிருக்கும். முதலாவது கேள்வி கேட்டிருக்கு, இந்த தொடக்க கரைசல் அமோனியம் ஹைட்ரோக்சைடின் பிஹெச் என்னன்னு சொல்லு. அவங்களுக்கு ரெண்டு தெரவிங்க தரப்பட்டிருக்கு, ஒன்று கேடபிள்யூ, ஒன்று தர 10 14 சொல்லியும் அமோனியம் ஹைட்ரோக்சைடின் கேபி 1.8 தர 10 5 என்றும் தரப்பட்டிருக்கு. அப்ப அமோனியம் ஹைட்ரோக்சைடின் சமநில மாறிலையும் அசட்டிக் அமிலத்தின் சமநில மாறிலையும் சமன் என்று சொன்னாங்க. இப்போ நீங்கள் அந்த கரைசல்ல தொடக்கத்தில் பிஹெச் காணும்போது உங்களுக்கு என்ன பிஹெச் வந்துச்சோ அதே பிஹெச் இங்கே பிஓஹெச் காணும்போது இருக்கும். பிஹெச் இல்லை, அந்த பெருமானம் பிஓஹெச் ஆக இருக்கும். அப்போ 14 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் தொடக்க கரைசல் இந்த பிஹெச் கிடைக்கும். அப்போ நான் உங்களுக்கு அதுண்ட பிஹெச் காண்ற அந்த மெதடை சொல்லி கொண்டு போகிறேன். அமோனியம் ஹைட்ரோக்சைடு இந்த கரைசல்ல இருக்கிற அமோனியம் ஹைட்ரோக்சைடின் பிஹெச் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் NH3 அக்வஸ்டன் எழுதி கொள்ளலாம். இது H2O. NHO பிளஸ் OH மைனஸும் முடிவிக்கப்படும். அமோனியம் ஹைட்ரோக்சைடின் பகுதி அயனாக்கத்தால் விடுவிக்கப்படும் OH மைனஸ் அயன்கள் பிஓஹெச்சுக்கு காரணமாக இருக்கும். நீரிண்டே அயனாக்க மாறிலியை வச்சுக்கொண்டு நாங்கள் பிஹெச் காணலாம். இதுல பாத்தீங்கன்னா உருவாகிற NHO பிளஸ் இந்த சரியும் OH மைனஸ் இந்த சரியும் சமன். இதுக்கு நாங்கள் சமநில விதியை பிரியோகிச்சு கேபிக்கு கோவை எழுதினால் கேபி சமன் NHO பிளஸ் இந்த சரிவு வேற OH மைனஸ் இந்த சரி கீழ் NH3 அக்வஸ்ட் இந்த சரி வந்து எழுதி கொள்ளலாம். NH3 அக்வஸ்ட் என்றதும் NHOH என்றதும் ஒன்று. அவள் NHO பிளஸ் இந்த சரியும் OH மைனஸ் இந்த சரியும் 1:1 இருக்கிறதால நாங்கள் OH மைனஸ் இந்த
செறிவிண்ட ஸ்கொயர் என்று எழுதி கொண்டு கேபி இன்டு என்எச் த்ரீ எக்வஸ்ட் செறிவு வந்து எழுதலாம். நாங்கள் தொடக்க செறிவை சமநிலை செறிவாக எடுப்போம், அதில் கூட்டல் பிரிகையின் அளவு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். ஆகவே ஓஹெச் மைனஸ் இந்த செறிவு என்பது வர்க்க மூலத்துக்குள்ள கேபி தர என்எச் த்ரீ எக்வஸ்ட் ஆகும். என்எச் த்ரீ எக்வஸ்ட் தொடக்க செறிவு எங்களுக்கு சைவரசம் ஒன்று என்று தரப்பட்டிருக்கு. அவ சமநிலை சரிவும் தொடக்க சரிவும் சமன் என்று எடுத்துக்கொண்டால் கேபி வந்து என்எச் த்ரீ எக்வஸ்ட் என்று ஓஹெச் மைனஸ் இந்த செறிவு இதுக்கு பிறகிட்டீங்கன்னா ஒன்று தசம் எட்டு தர பத்தின் சயம் அஞ்சு தர சைவரசம் ஒன்று வர்க்கமூலத்துக்குள்ள வரும். இதை சுருக்கும் போது ஓஹெச் மைனஸினுடைய செறிவு ஒன்று தசம் மூன்று நாலு ஒன்று ஆறு தர பத்தின் செய்ய மூன்று நூல் டெசிமித்த மைனஸ் த்ரீ ஆக அமைக்கும். இது நீங்கள் மென்னமிலம் அசட்டிக் அமிலத்து பார்த்தால் இந்த கேபியும் கேயும் ஜமனா இருக்கலாம். அங்கே நேரடியாக ஹெச் த்ரீ ஓ பிளஸ் இந்த செறிவு இந்த மாதிரி இருக்கும். இங்க ஓஹெச் மைனஸ் இந்த செறிவு ஒன்று தசம் மூன்று நாலு ஒன்று ஆறு தர பத்தின் செய்ய மூன்றாக காணப்படுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் பிஓஹெச் காணலாம். பிஓஹெச் சமன் மைனஸ் லோக் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் இந்த செறிவு அப்படி போட்டோம்னு சொன்னால் ரெண்டு தசம் எட்டு ஏழு ரெண்டு நாலு என்று ரெண்டு தசம் எட்டு ஏழு ரெண்டு நாலு இந்த கரைசல் பிஹெச் வந்து பதினாலு என்று கழிப்போம். எங்களுக்கு இருபத்தி அஞ்சு பாகை சீல பிஹெச் ஆக பிஓஹெச் வந்து பிகேடபிள்யூவாக இருக்கும். பிஓஹெச் தெரியும். அப்ப இதுல இருந்து நாங்கள் பிஹெச் கணிச்சால் இருபத்தஞ்சு வயசுல பிகேடபிள்யூ பதினாலு அவங்களுக்கு பதினொன்று தசம் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு வரும். ரெண்டு தசம் ஆனது பிஹெச் எடுத்தால் போதுமானது. ஆகவே பதினொன்று தசம் ஒன்று மூன்று சொல்லி நாங்கள் இதை அண்ணளவாக்கம் செய்து கொள்ளலாம். அவ தொடக்க கரைசல்ல இருக்கிற அமோனியாவின் பிஹெச் வந்து அமோனியா நீர் கரைசல் பிஹெச் வந்து பதினொன்று தசம் ஒன்று மூன்றாக இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது சாதாரணமாக ஒரு மென் மூலத்தின் கூட்டற் பிரிகை மாறலையும் அதனுடைய செறிவும் தரப்படும் போது விளைவு கரைசல் பிஹெச் கான்ற கேள்விகளை ஒத்தது. இதுல நாங்கள் அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த முதலாவது கேள்விக்கு எப்போதும் விட கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் இந்த சமவள புள்ளியில அரைவாசி கனவளம் அதாவது நியமணியின் பன்னிரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் கனம் ஹெச்இஎல் சேர்க்கப்பட்ட பின்னர் கரைசல் பிஹெச் என்னென்று கேட்டிருக்கு. சரி, நான் கேள்விய மென்னமிலத்தோடு அப்படியே கொண்டு போனது இந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரே மாதிரி போவீங்க உங்களுக்கு அந்த கேள்வி செய்த அனுபவத்துல இந்த கேள்வி செய்ய உங்களுக்கு விடவ உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா நாங்கள் இந்த கனவுளவை பயன்படுத்தி விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசலுக்குள்ள நீங்க வண்ணமிலமான ஹெச்இஎல் இல்லையா, சரி இதை நீங்கள் செய்து கொள்ளுங்க. வண்ணமிலமான ஹெச்இஎல் இந்த பன்னிரண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் கனவுளவை சேர்க்கும்போது எங்களுக்கு அமோனியம் ஹைட்ரோக்சைடுக்கும் ஹெச்இஎல்லுக்கும் இடையில தாக்கம் நடக்கும். சரி, அப்ப நீங்கள் இந்த கேள்வியை செய்ய வேணும். செய்தால் உங்களுக்கு பிஹெச் வந்து பதினொன்று தசம் ஒன்று மூன்று அமையும். சரி, அப்ப இது நாங்கள் ஒரு மென்காரத்தின் பிஹெச் இதே கேள்வியை சில இடத்துல செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பம் இந்த அமோனியம் கரைசலுக்குள்ள ஹெச்இஎல் இந்த பன்னிரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்ட நீர். அப்ப ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அமோனியா கரைசல் இந்த மூளை அதன் செறிவையும் அதன் கனவளவையும் பயன்படுத்தி காணலாம். அளவோட பிரதியிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல ஹெச்இஎல் இந்த கனவளவு பன்னெண்டு தசம் ஐந்து சைபர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அளவு மாற்றத்தை செய்து கொள்வோம். பத்தின் செய்ய மூன்று உங்களுக்கு எல்லைப்படுத்தும் தாக்கிய பின் நான் போன முறை கதைச்சிருந்தேனா ரெண்டு தசம் அஞ்சு வேற பத்தின் செய்ய மூன்று மூல் அமோனியம் ஹைட்ரோக்சைடு இருந்தது. அதுக்குள்ள ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு தர பத்தின் செய்ய மூன்று மூல்
HCl சேர்க்கப்பட்டிருக்கு அப்ப HCl உம் அமோனியாவும் தாக்கி NHO+ உம் நீரும் வரும் சோ Cl- உம் வரும் அதனால NHO+ Cl- என்று எழுதலாம் அல்லது NHO Cl என்று எழுதி கொள்ளலாம் உப்பும் நீரும் வரும் என்ன இது அமோனியம் ஹைட்ராக்சைடு என்று போட்டீங்கனா NHO Cl உம் நீரும் என்று எழுதி இருக்கு இப்ப நான் NH3 என்று எழுதினால NHO+ Cl- என்று எழுதி அப்ப எல்லைப்படுத்தி தாக்கி HCl ஆகவே 12.25 HCl முற்றாக தாக்கும் இது எல்லைப்படுத்தும் தாக்கி ஆயிருக்கனால இங்கே தாக்குறது 1.25 10³³ ரெண்டும் 1:1 இல தாக்கி 1.25 10³³ உப்பை உருவாக்கும் அதாவது வினை அமிலத்தை உருவாக்கும் अब पन्मीटर HCl सेक विरेसले अरंभ अमोनियम मूल रशमूल आगे मिशमूल अमिल मुटा अमिल मिंजा उवान उपल उपारम का आगे करेसल और तांगल करेसल मुदल अमोनियम हाइड्रोक्साइड मूलिंग कनव मूल सरीवन प्रमाण प्रमाण नियमारम अलवी पियमित समवल अमवल समवल सेमीटर अमोनियम हाइड्रोक्साइड
முட்டாக தாக்கமடைவதற்கு தேவையான நியமனின் மூளை வழங்குகின்ற கனவளம். இப்ப உங்களுக்கு சரிவு ரெண்டும் தசம் ஒன்று இருக்கிறால எச்சியல் இந்த 25வது சென்டிமீட்டர் கனத்துலதான் சமவெல புள்ளி கிடைக்கும். அப்ப 25 சென்டிமீட்டர் கனம் எச்சியல் சேர்க்கப்பட்ட நிலையில இந்த கரைசல் பிஹெச் நீங்கள் பார்க்கணும். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல வந்து அரைவாசிதான் நடுநிலையாக்கப்பட்டிருக்கு, அப்ப மிச்சம் இருக்கு, இந்த உப்பும் இருக்கு. சமவெல புள்ளியில மூலம் முட்டாக நடுநிலையாக்கப்படும். சமவெல புள்ளியில மூலம் முட்டாக நடுநிலையாக்கப்படும். நீங்கள் கேள்வி ஏற்கனவே செய்து வச்சிருப்பீங்க, அப்ப நான் செய்ய செய்ய செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட எந்த இடத்துல தவறு வந்தோ அந்த இடத்துல இருந்து நீங்க திருத்திக் கொள்ளுங்க. இப்ப சமவெல புள்ளியில இந்த நியமிப்பு கரைசல்ல இருக்கிற NH3 எக்வஸ் முழுவதும் எச்சியல் ஆட முட்டாக நடுநிலையாக்கப்படும். அவ இங்க உங்களுக்கு NH4+ Cl- வந்து எழுதி கொள்ளலாம். பிசிக்கல் பாடங்களை பொறுத்தவரை பௌதிக நிலை இன்றியமையாது. இவருடைய ஆரம்ப மூல் 2.5 × 10³ எடுத்திருக்கிறீர்கள். அப்ப இங்கேயும் இந்த மூளை வழங்கக்கூடிய கனவளவு என்று பாத்தீங்கன்னா 2.25 × 10³ இருக்கு, டெசிமீட்டர் கனமாக இருக்கு, சென்டிமீட்டர் கனமாக. அவர் 25 சைவர் தர 10³ டெசிமீட்டர் கனம் என்று போட்டான். எங்களுக்கு இதுவும் 2.5 × 10³ அவர் சமவல புள்ளியில விளைவு கரைசல் மொத்த கனவளவு ஏற்கனவே 25 சென்டிமீட்டர் கனம் கனவளவை கொண்டிருக்குது. இவ 25 சென்டிமீட்டர் கனம் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அப்ப மொத்த கனவளவு 50 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். சமவல புள்ளியில அமிலமும் காரமும் சமமூலாக இருக்கிறதால இந்த தாக்கம் முட்டாக நடக்கும். இங்கேயும் 2.5 × 10³ தாக்கும். இங்கேயும் 2.5 × 10³ தாக்கும். அப்படி பார்த்தால் உப்பும் அதே அளவு உருவாகும். 2.5 × 10³ உருவாகும். NH4+ என்பது அமோனியாவின் ஒரு இணையமை. அந்த அமோனியம் பிளஸ் இந்த செறிவை நாங்கள் பார்த்தோம். விளைவு கரைசல் 2.5 × 10³ மூலின் கீழ் மொத்த கனவளவு 50 × 10³ மூலாக இருக்கும். கனமாக இருக்கும். உப்பின்ற செறிவை நீங்கள் காணணும், உங்களுக்கு விளங்கும். சமவெல புள்ளியில உப்பின்ற நீப்பகுப்பாலதான் பிஹெச் ஏற்படும். அது ஒரு வெண்ணமில வெங்காரம் நியமிப்பா இருந்தால் அதுகளுக்கு நீப்பகுப்பு இல்லை, ஆகவே பிஹெச் நீரின்ற பிஹெச் குறியதாக இருக்கும். அப்ப இங்க வந்து சமவெல புள்ளியில ஒரு இணை அமிலம் இருக்கு. அப்ப இணை அமிலத்தின் செறிவு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பார்க்க வேணும். சரியா, இணை அமிலத்தின் செறிவு 2.5 × 10³ 50 × 10³ என்று மூலம் காணலாம். இந்த செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 என அமையும். 0.05 மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்லி இந்த சரிவு கிடைக்கும். சரியா, அப்ப நீங்க இனி என்ன காணணும், இந்த உப்பின் நீர்ப்பகுப்பு பற்றி காய்க்கணும். ஏனால் சமவெல புள்ளியில பிஹெச் இருக்குன்னா அந்த உப்பா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு வெண்கார வெண்டமில நியமிப்பின் உப்புகள் சிறுதள அமில இயல்பு பெறமாட்டோம். இவற்றின் பிஹெச் இயலை விட குறைவாக இருக்கும். அப்ப நீங்கள் இந்த என்ன நீர்ப்பகுப்பை கருத வேணும். H2O சரியா, நீர்ப்பகுப்பை கருதினால் உங்களுக்கு NH3 aqueous H3O+ என்ன அமை, NH3 aqueous H3O+ என்ன அமை. நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் யாவும் மீளும் தன்மையுடைய, ஆகவே இதுக்கு நீங்கள் சமநிலை குறியீடு பயன்படுத்தவும். இது ஒரு இணை அமிலம், ஆகவே சமநிலை மாறிலி KA ஆக இருக்கும். அப்ப இந்த நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு சமநிலை விதியை நீங்க பிரயோகித்தால் KA சமன் NH3 aqueous இந்த செறிவு H3O+ இந்த செறிவு கீழ் NH4+ இந்த செறிவு என்ன
The need power bill of Divica for NH3 in the Sarivum, H3O plus in the Sarivum is a man of 1:1 in the Samana Hiriku, Agavin Angel NH3 by law, Enor H3O plus at the residual H3O plus in the Sarivum to work under the in the K Urbodum Taraparadu, Ian and Zonal, either Uniamilat in the Samanilla Mark. On a Langalag, ammonium hydroxide in the KB Taraparadu. அதையும் இந்த KW ஐ பயன்படுத்தி நாங்கள் ஒரு தொடர்பு நிறுவி எடுத்திருப்போம் KA into KB சமன் KW அதன்படி இந்த KA க்கு பதிலாக KW வின் கீழ் KB ஐ பிரதியிடலாம் NH3 க்கு பதிலாக H3O plus ஐ பிரதியிட்டால் H3O plus இந்த செறிவின் ஸ்கொயர் என்பர் அதன் கீழ் வினை அமிலத்தின் செறிவு உண்மையில இதில பயன்படுத்தப்படுற செறிவு சமநிலை செறிவு நாங்கள் இந்த பாடத்துல ஏற்கனவே நாங்கள் சில இடுகோள்களும் புறக்கணிப்புகளும் செய்தால் இந்த கேள்விகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிக திருத்தமாக செய்தால் கணித்தல்கள் வந்து சிக்கல் தன்மைக்குரியனவாக மாறும் எமது பாடத்திட்டம் இந்த அண்ணளவாக்கத்தையும் புறக்கணிப்பையும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்குது அப்போ இந்த தொடக்க சரிவு உண்மையில பயன்படுத்த வேண்டியது சமநிலை சரிவு இப்போ நாங்கள் அந்த புறக்கணிப்பை மேற்கொண்டு தொடக்க சரிவும் சமநிலை சரிவும் சமன் என்று சொல்லும் ஆகவே NHO பிளஸ் இந்த சரிவுக்கு பதிலாக சைவரசம் சைவரஞ்சு என்று சொல்லப்படுகிற தொடக்க சரிவை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினோம்னா எங்களுக்கு H3O பிளஸ் இந்த சரிவு கிடைக்கும் அப்ப H3O பிளஸ் இந்த சரிவுல இருந்து நேரடியாக நாங்கள் pH காணலாம் சரியா இதுல KW தெரியும் KV தெரியும் NHO பிளஸ் இந்த சரிவு தெரியும் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா H3O பிளஸ் இந்த சரிவு கிடைக்கும் அந்த H3O பிளஸ் இந்த சரிவு வந்து அதாவது நீர் பகுப்பால் விடுவிக்கப்படுகின்ற H3O பிளஸ் இந்த சரிவு சைவர் தசம் சாரி 5.272 தர 10 × 5 என்ன சரி இந்த பெருமானத்தை நான் கீழே எழுதுறேன் இந்த H3O பிளஸ் இந்த சரிவு 5.272 தர 10 × 5 சொல்ற விடாங்களா 5.272 தர 10 × 5 என்று சொல்லி இந்த நீப்பவ பால வார H3O பிளஸ் இந்த சரிவு காணப்படும் ஆகவே நாங்கள் நேரடியாக pH காணலாம் pH வந்து H3O பிளஸ் இந்த சரிவு தெரிஞ்சால் எங்களுக்கு pH காண தெரியும் ஆகவே pH மைனஸ் லோப் H3O பிளஸ் இந்த சரிவுக்கு பதிலாக பிரதியிடும் போது எங்களுக்கு 5.271 வரும் 5.271 வரும் இதுல இருந்து நாங்கள் 2 தசமதானத்துக்கு அண்ணளவாக்கம் செய்யும் போது 5.28 என்று இந்த pH எழுதி கொள்ளலாம் பாருங்க ஒரு வெண்ணமில மின்கார உப்பு நீர்க்கரசல் அமில இயல்புடையதுன்னு சொல்லி நீங்கள் பண்பர் ரீதியாக கதைச்சிருப்பீங்க அந்த உப்பின் செறிவு தெரிஞ்சால் அந்த கரசலுடைய pH நாங்கள் அளவறு ரீதியாக சொல்லி இது ஒரு அமில இயல்புடையது ப்ரூவ் பண்ணலாம் சரியா 5.28 தர சோ 2.8 இந்த pH வரும் அப்ப சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியில அது இந்த pH எப்படி காட்டுது சமவெளி புள்ளின்ற அடுத்த புள்ளி 25.5 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்ட நிலை இப்ப உண்மையில இந்த பாடத்தை ஒழுங்கமைக்க மிக நீங்கள் கவனமாயிருக்கணும் எதை எதை படிச்சு கொண்டு நாங்கள் வந்தால் இந்த பாடம் கிளியரா வரும் சொல்லி சரியா நீங்கள் ஆரம்பத்துல pH கணித்த முறைகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடம் வளர்ந்து கொண்டு வரும் இந்த நியமிப்புல நாங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு வந்து ஆகவே உங்களுக்கு ஏதாவது இடத்துல சின்ன தவறு வருகிறது என்று விளங்கினால் முதல் 5 அமல் என்று நாங்கள் படித்த தொடக்கத்தில இருந்து படித்த சின்ன சின்ன கேள்விகளை செய்து பாருங்கள் இந்த பாடம் மிக இலகுவாக இருக்கும் சரியா அடுத்த சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி என்று சொன்னால் அங்க உப்பு முட்டாக தாக்கி சாரி மென்கார முட்டாக தாக்கி
समोल अड़ मार मुटा ताक अमिलम कुछ मिंज इंजर अंजुरा पत् मूं डेसीमीटर कनम सर अब इंकूल रशम अंजुरा पत् मूं इूल रे दशम अंजुर अंजुरा पत् मूं मूल वाकि मेगार मेगार मुटा ताक अमिल अमिलम मिंज अमिल अंजुशी अमिल मूल अमिल अंजुदी पार्ता पत् मड समवल अमिल जमन अमिल नियमणी
அமோனியம் ஹைட்ரோக்சைடின் பிஹெச் நாங்கள் கணிச்சிருக்கிறோம் 11.13 அப்ப 11.13னா தொடக்க பிஹெச் வந்து இது கிலோவுல இருக்கு 11க்கு சற்று மேல தொடக்க பிஹெச் இருக்கு இந்த 12.5 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்ட நிலையில இந்த கரைசலுடைய பிஹெச் வந்தங்களுக்கு கிட்டத்தட்ட 9.28 இது சமவெளி புள்ளிக்கு முந்தின புள்ளி இது சமவெளி புள்ளி இது சமவெளி புள்ளிக்கு அடுத்த அப்ப நாங்க சமவெளி புள்ளியில பிஹெச் கணிச்சிருக்கோம் உப்பின் நீர்ப்பாக்கு சமவெளி புள்ளியில அடுத்ததுக்கு பிஹெச் கணிச்சிருக்கோம் சரி அப்ப இதுக்காக நீங்க HCl சேர்க்க வச்சிருக்க HCl மூல் அதிகரிக்கிறதால H3O பிளஸ் செறிவு அதிகரிச்சு பிஹெச் குறையும் அப்ப வண்ணமிலங்கள்ட்ட செறிவு அதிகரிக்க பிஹெச் வந்து குறையும் அப்ப நாங்கள் அந்த வரைவை கீறினால் ஒரு குறிப்பிட்ட கன அளவுக்கு அங்க அலைந்து வந்து பிஹெச் 1 அண்மித்து வரும் உண்மை அன்மீது வருமீன் சைவரசம் ஒரு எம்சருடைய எச்சியலால் நியமிக்கிறோம் சைவரசம் ஒரு எம்சருடைய எச்சியல் இந்த பிஹெச் வந்து 1 ஆனால் இங்கே 1 வராது என்னன்னு சொன்னால் மொத்த கனவளவு ஐதாக்கப்படுறதால செறிவு கொஞ்சம் குறை அதாவது 1 அன்மீது வரும் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வரைவை கீறினால் நியமிப்பு வலையை கீறினால் உங்களுக்கு அந்த வலை வந்து இப்படி தான் இருக்கும் நேர்கோடு அல்ல வலை இப்படி இருக்கும் சரியா இதுதான் ஒரு மென்கார வெண்ணமில நியமிப்பின் பிஹெச் எதிர் நியமனின் கனவளவு வரைவு சரியா இந்த வரைவு இருக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதுல இது சமவெளி புள்ளி சமவெளி புள்ளி என்பது இந்த கனவளவு புள்ளியை தான் குறிக்கும் இந்த இடத்துல இருக்கிற புள்ளி இங்க பிஹெச்சையும் இங்க கனவளவையும் எடுத்து தரும் சமவெளி புள்ளியில உள்ள பிஹெச் கனவளவு குறியது அது எக்ஸ்எச்சில் வெட்டுற புள்ளி கனவளவை தரும் வையச்சில் வெட்டுற புள்ளி சமவெளி புள்ளியில பிஹெச் தரும்
சரியா விரைவு இந்த மாதிரி போகுதுன்னு பாருங்க பொதுவாக நாங்கள் ஒரு மின்கார வண்ணமில நியமிப்ப செய்தா பொதுவாக இப்ப நாங்கள் அளவீட்டோட இதுல கிராஃப கறியிருக்கோம் ஜென்ரலா ஒரு மென்கார வண்ணமில நியமிப்பு அப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் கதை கேட்க இதுல சில சில தரவுகளை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பொதுமைப்பாடாக எடுத்துக்கொண்டு இந்த வரைவை கீறலாம் சரி அப்ப நாங்களுக்கு ஒரு மின்னமில வண்கார நியமிப்பிலே வந்த தகவல் சொன்னான் இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க அன்றைக்கு சொன்னேன் தெரியா கிராஃப கீரை சொல்லி அதுல பாருங்க மின்கார வண்ணமில நியமிப்புகளில் மின்கார வண்ணமில நியமிப்புகளில் மின்கார வண்ணமில நியமிப்புகளில் ஒன்று நியமிப்பு பிஹெச் வீச்சு நியமிப்பு பிஹெச் வீச்சு நியமிப்பு பிஹெச் வீச்சு நியமிப்பு பிஹெச் வீச்சு மூன்று தொடக்கம் ஏழு அதாவது வெண்ணமிலம் பாருதால இது என்ன செய்யும் ஏழை விட கீழே வரும் மூன்று தொடக்கம் ஏழு இதுதான் நியமிப்பு பிஹெச் வீச் மூன்று தொடக்கம் ஏழு ஆகும்